வணக்கம் நண்பர்களே, வசியம் 360 சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழ்நாள் வசிய முறையை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக மனஸ்தாபங்கள் அடிக்கடி இரு நபர்களுக்குள்ளே ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அது ஆண்களுக்குள்ளே இருந்தாலும் சரி, பெண்களுக்குள்ளே இருந்தாலும் சரி, மனஸ்தாபங்கள்ங்கிறது வந்து அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான். சில பேருக்கு தீர்வு கிடைச்சிரும், சில பேருக்கு நிரந்தரமாகவே அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். எதுக்கேத்தாலும் சண்டை சச்சரவு அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். கணவன் மனைவிமார்கள் கூட இருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள். லவ்வர்ஸ் கூட இருக்கலாம், நண்பர்கள்கிட்ட இருக்கலாம். இதற்கெல்லாம் தீர்வு என்ன பண்ணுறது? நான் எவ்வளவோ சமாதானமாக பேசி பார்த்துட்டேன், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பதிவை பயன்படுத்துங்க. நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஒரு முறை கிடையாது, பல முறை நீங்கள் பயன்படுத்தலாம், ஒன்றும் தவறே கிடையாது. தேவைப்படும் போதெல்லாம் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஒரு முறை பண்ணாலே போதும், உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சிரும். இதை எப்படி பண்ணுறது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெளிவாக நான் விவரமாக சொல்கிறேன். 2 கிராம்பு எடுத்துக்கோங்க, பூ இருக்கிற மாதிரி கிராம்பு எடுத்துக்கோங்க, 2 கிராம்பு. 1 கிராம்பில் உங்களுடைய பேரை சொல்லி 7 வாட்டி சொல்லி ஊதி விடுங்க. 2 கிராம்பில் உங்களுடைய பார்ட்னர், நீங்கள் விரும்பும் நபர், அது யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பேரை சொல்லி 7 வாட்டி ஊதி விடுங்க. உங்களுடைய கிராம்பை வந்து வலது கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் விரும்பும் நபருடைய கிராம்பை வந்து இன்னொரு கிராம்பை வந்து இடது கையில் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் விரும்பும் நபருடைய பேரை 7 வாட்டி சொல்லி ஊதி விடணும். ஸோ 2 கையில் 2 கிராம்பு ஆகிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஹூம் க்ளீம் நமக அப்படிங்கிற ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை 2 கிராம்பு மேலேயும் ஊதி விடணும். 1 வாட்டி சொன்னாலே போதும், நீங்கள் 1000, 2000 சொல்ல வேண்டாம். ஒரே ஒரு தடவை ஹூம் க்ளீம் நமக அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் சொல்லி பிடிச்சிருக்கிற கிராம்பு மேலே 1 வாட்டி ஊதி விடுங்க. இன்னொரு வாட்டி மந்திரம் சொல்லி இடது கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்க நீங்கள் விரும்பும் நபர், நீங்கள் ஆசைப்படுற நபருடைய கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா, பேர் சொல்லி ஊதின கிராம்பு, அதுக்கு மேலே 1 வாட்டி ஊதி விடுங்க. ஊதி விட்டுட்டு ரெண்டையும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு சின்ன ஒரு பால், ஒரு சின்ன கப்பில், சின்ன கப்பில் ஒரு 10 ml இருந்தால் கூட போதும், 20 ml இருந்தால் கூட போதும், அந்த மாதிரி ஒரு காய்ச்சின பால் இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் அந்த பாலை குடிச்சிருங்க. கிராம்பு தனியாக வெளியே எடுத்துகிட்டு குடிங்க. இப்படி குடித்த அப்புறம் நீங்கள் இப்போ அந்த கிராம்பை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, 2 கிராம்புலேயும் பூ இருக்கும், அந்த 2 கிராம்பில் இருக்கிற பூவை மாத்திரம் நீங்கள் எரிக்கணும். ஏதாவது ஒரு அகல் விளக்கு மாதிரி ஏற்றி எரிக்கலாம், இல்லைனாக்கா மேட்ச் பாக்ஸ் உதவியோடு எரிக்கலாம், இல்லைனாக்கா ஏதாவது ஒரு மெழுகுவத்தில் கூட எரிக்கலாம், தவறே கிடையாது. வெறும் பூவை மாத்திரம் எரிச்சிருங்க போதும். 2 கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 கிராம்பையும் அரைச்சி நீங்கள் வச்சுக்கோங்க. எப்போ உங்களுக்கு சமயம் கிடைக்குதோ அந்த சமயத்தில் நீங்கள் விரும்பும் நபருக்கு சாப்பிட கொடுத்துட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு 100% வாழ்நாள் முழுக்க வசியமாக இருப்பாங்க. இதை 2-3-4 தடவை கூட பண்ணலாம், ஒரே டைமில் பல பேருக்கும் பண்ணலாம், ஒன்றும் தவறே கிடையாது. அதனால் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். அனுபவத்தில் பார்த்த ஒரு உண்மையான ஒரு வசிய முறை இது. இது ஒரு தடவை பண்ணால் போதும், 2-3-4 தடவை கூட பண்ணலாம். நிரந்தரமாக உங்கள் சொல் பேச்சை கேட்டு அடங்கி ஒடங்கி நடப்பாங்க, கேரண்டியாக சொல்வோம். மீண்டும் அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.